அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை அறிமுகப்படுத்தும் ஒரு காணொளி காட்சிக்கு தங்களை வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்று அழைக்கப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கிய நோக்கம் கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானத்தை, அதாவது நாம் யார், கடவுள் யார், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்பதனை வேத இலக்கியங்களில் உள்ளபடி கற்றுக் கொடுத்து மனித சமுதாயத்தின் வாழ்வை மேம்படுத்துவதே ஆகும். 1966 தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய 69 வயதில், பொதுவாக அனைவரும் ஓய்வை நாடும் சமயத்தில், பல இன்னல்கள் மற்றும் உடல் உபாதைகளுக்கு இடையில் மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ண உணர்வு கலாச்சாரத்தை விதைக்க அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார் ஸ்ரீல பிரபுபாதா. 1966 இயக்கத்தின் முதல் ஆலயத்தை நியூயார்க் நகரத்தில் நிறுவினார். அதைத் தொடர்ந்து வெகு விரைவில் இங்கிலாந்திலும் இந்த இயக்கம் மிக வேகமாக வளர்ந்தது. லண்டனில் நிருபன் ஒருவர், எங்கள் நாட்டிலிருந்து எதை எடுத்துச் செல்ல விரும்புகிறீர்கள் என வினவிய போது, நீங்கள் எங்கள் நாட்டிலிருந்து பல்வேறு செல்வங்களை எடுத்து வந்தீர்கள், ஆனால் நீங்கள் எடுக்காமல் வந்த விலை மதிப்பில்லாத வேத கலாச்சாரத்தை உங்களுக்கு அழிக்கவே நான் இங்கு வந்தேன் என பதிலளித்தார் அவர். இங்கிலாந்தை தொடர்ந்து பல நாட்டவரும் இயக்கத்தில் உறுப்பினராக துவங்கினர். பக்தர்களின் ஹரே கிருஷ்ண கீர்த்தனை பல நாட்டு வீதிகளில் ஒலிக்க ஆரம்பித்தது. 10 அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏசியா என 12 முறை உலகை வலம் வந்தார் ஸ்ரீல பிரபுபாதா. உலகம் முழுவதும் இயக்கத்தின் சார்பாக 108 ஆலயங்கள், 32 பண்ணை சமூகங்கள் மற்றும் பள்ளிகள் துவக்கப்பட்டன. மிகச் சொற்பமான உடைமைகளுடனும், ஆனால் விலை மதிப்பில்லாத ஆன்மீக ஞானத்துடனும் அமெரிக்கா சென்ற ஸ்ரீல பிரபுபாதா பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்கள் மேல்நாட்டவரின் இதயங்களை துளைக்கும் போது அவலமான நிலையிலிருந்து அவர்கள் மீள்வது உறுதி என்ற தீர்க்கமான நம்பிக்கையுடன் செயல்பட்டதே இயக்கம் பல நாடுகளிலும் வேரூன்ற காரணமாக அமைந்தது. இந்த வைஷ்ணவ இயக்கத்தின் வெற்றிக்கு ஆணி வேராக திகழ்ந்தது ஸ்ரீல பிரபுபாதா மொழிபெயர்த்து வெளியிட்ட பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகமே என்று கூறினால் அது மிகையாகாது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் உபதேசித்தபடி வாழ்க்கை நடத்திய ஸ்ரீல பிரபுபாதாவின் மொழிபெயர்ப்பு உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களை சார்ந்த கல்வியாளர்கள் மற்றும் மத வல்லுநர்களை பெரிதும் கவர்ந்தது. ஸ்ரீல பிரபுபாதா மொழிபெயர்த்த ஸ்ரீமத் பாகவதம் உட்பட 80 மேற்பட்ட வேத இலக்கியங்கள் இன்று 82 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இயக்கத்தின் கீழ் இயங்கும் உலகிலேயே மிகப்பெரிய வேத இலக்கிய நிறுவனமான பக்திவேதாந்தா புத்தக அறக்கட்டளை மூலம் வெளியிடப்படுகின்றன. உனக்கு என்றேனும் பணம் கிடைத்தால் வேத இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடு, அது வேறு பல மொழிகளிலும் அந்த புத்தகங்கள் வெளிவர வழிவகுக்கும் என்ற தன்னுடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் ஆணையை ஸ்ரீல பிரபுபாதா சிரமேற்கொண்டதே இதற்கு காரணம். இன்று 97 நாடுகளில் 600 மேற்பட்ட ஆலயங்கள், 51 இயற்கை விவசாய பண்ணைகள், 43 சுயநிறைவு கிராமங்கள், 21 மேற்பட்ட பள்ளிகள், உயர்கல்வி நிறுவனங்கள், 23 மேற்பட்ட கோசாலைகள் என 1,00,000 மேற்பட்ட கிருஷ்ண பக்தர்களுடன் இயங்கி வரும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பொன்விழா 2016 கொண்டாடப்பட்டது. கோவில் என்றால் ஆன்மீக கல்வி கூடம் என்று பொருள். இங்கு வரும் மக்கள் நாம் யார், கடவுள் யார், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்பதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதாவின் கூற்றை மெய்யாக்கும் வகையில் உலகில் பல்வேறு இடங்களில் பக்திவேதாந்த அகாடமி குறுகிய கால பாடங்கள் மற்றும் பட்டப்படிப்புகளை பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், வயது முதிர்ந்தோர் என அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் வடிவமைத்து நடத்தி வருகிறது. கிச்சன் ரிலீஜியன் என்று புகழப்படும் ஹரே கிருஷ்ணா ஆலயங்களில் ஞாயிறு விருந்து மற்றும் விழாக்களின் போது வழங்கப்படும் பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாத விநியோகம் அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கிறது. இயக்கத்தின் ஃபுட் ஃபார் லைஃப் திட்டத்தின் கீழ் 60 மேற்பட்ட நாடுகளில் நாள்தோறும் 100,000+ உணவு வழங்கப்படுகிறது. இந்தியாவில் அண்ணாமிருதா திட்டத்தின் மூலம் சுமார் 12,00,000 பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க சுவையான மதிய உணவு வழங்கப்படுகிறது. இந்தியா, அமெரிக்கா, ஹங்கரி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெற்றிகரமாக இயங்கி வரும் தன்னிறைவடைந்த இயற்கை விவசாய பண்ணைகள் மற்றும் கோசாலைகள் சுற்றுச்சூழல் நிறுவனங்களிடமிருந்து விருதுகளையும் பரிசுகளையும் குவித்து வருகின்றன. இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஜெகநாதர் ரத யாத்திரை, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல உற்சவங்களில் ஜாதி மத இன பேதமின்றி அனைவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள வித்திட்டது ஸ்ரீல பிரபுபாதாவே. முன் சென்ற யுகங்களில் கடவுளை அடைய வேறு வழிகள் இருந்தன, ஆனால் தொல்லைகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் மட்டுமே நம்மை காப்பாற்றும்.
உலக மக்களை வாட்டும் தொல்லைகளை எல்லாம் கிருஷ்ண உணர்வு கலாச்சாரத்தை கொண்டு தீர்த்து விடலாம். அங்கீகரிக்கப்பட்ட வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் பரம்பரையில் வந்த ஸ்ரீல பிரபுபாதா வலியுறுத்துவது, அனைவரும் எளிமையாக செய்யக்கூடிய நாம சங்கீர்த்தனமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி, பணம், நாடு, கல்வி என எந்த பேதமுமின்றி அனைத்து மக்களையும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் வரவேற்கிறது. ஆன்மீக வாழ்வில் உண்மையாகவும் தீவிரமாகவும் இருப்பவர்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை சோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக மனித வாழ்வின் உயரிய நோக்கத்தை அடைவீர்கள். ஹரே கிருஷ்ணா.